guys, welcome to Karthi Tips. In the video, we dreading sent the Kaprama, Kadi Brika Media, Vali Murigal and Allah, bring the Patina, Nasola Pur, the Kumunala, Ninga, the Vikum, Namuda Karthi Tips channel, subscribe Pala, Marakama, Padina, okay, Banga, Panama, video club Pogla. Pepatina, Pengal Alarme, Mukhala, Tevicha, Mudigala, and the Nikaritika, Mailum, and the Namalaka, Kikan, Opin, Feel Punny, dreading on the Namapaniko, but my skin love and the Valare, Tevicha, Mudigala, Kupatina, the Ella Teme, and the Namamit Panana Panona, waxing Irindalu, Perimalana, Pengal, dreading Adanam on the Make Kuldra. இதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கனா வாக்ஸிங் விட த்ரெட்டிங் செய்யறனால வலி கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால தான் சோ த்ரெட்டிங் பண்றதே வந்து ரொம்ப வலிக்கும் தான் ஆனாலும் வந்து வாக்ஸிங் விட த்ரெட்டிங் வந்து பெஸ்ட் அப்படிங்கறனால தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல த்ரெட்டிங் புருவங்கள்ல மட்டும் இல்லாம சில உதட்டுக்கு மேலேயும் நெத்திலேயும் வந்து செய்வோம் அண்ட் எக்ஸ்ட்ராஸ் வந்து ஹேர் இருக்கு அப்படிங்கறனால சோ த்ரெட்டிங் செஞ்சதுக்கு அப்புறமா சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணியாகணும் அப்பதான் த்ரெட்டிங் பண்ண இடத்துல பிம்பிள் புண் வர்றதை நம்ம தடுக்க முடியும் இப்ப த்ரெட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான வழிமுறைகளை நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் த்ரெட்டிங் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை தண்ணீரால நல்லா சுத்தமா கழுவிடுங்க குறிப்பா சுடிநீரை வந்து நம்ம ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா ஹாட் வாட்டர்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அதிகப்படியான அந்த ஆயிலி ஸ்கின்னா இருக்கும் பாத்தீங்களா ஸோ அந்த எண்ணெய் பசை வந்து எல்லாமே நீக்கிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முகத்தை வந்து தண்ணீர்ல கழுவுனதுக்கு அப்புறமா சுத்தமான காட்டன் துணியால முகத்தை துடைக்காம ஒற்றி மட்டும் எடுக்கணும் ஏன்னா துடைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கின் வந்து பாதிக்கப்படக்கூடும் அதனால நீங்க ஒத்தி மட்டும் எடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கையான டோனரை வச்சு முகத்தை துடைக்கணும் அதுலயும் வந்து சீமை சாமந்தி டீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கச்சாலை ஜெல் ஸோ அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி நீங்க வந்து உலர விடலாம் அதுக்கப்புறமா அழகு கலை நிபுணர் தான் நம்ம பியூட்டி பார்லர்ல பியூட்டிஷியன் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள த்ரெட்டிங் பண்ண அனுமதிக்கலாம் த்ரெட்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்றேன் திரும்ப வந்து டோனரை தடவிட்டு ஒரு ஐஸ் கட்டியால த்ரெட்டிங் பண்ண இடத்த ஒத்தனம் கொடுங்க இதனால சரும துளைகள்லாம் மூடி பிம்பிள் வர்றது தடுக்கப்படும் அதுக்கப்புறமா உங்களுக்கு முகம் கழுவணும் அப்படின்றது மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ரோஸ் வாட்டர் இருக்கு பாத்தீங்களா அதை யூஸ் பண்ணுங்க இதனால த்ரெட்டிங் மூலமா ஏற்பட்ட காயமா இருக்கட்டும் பிம்பிள்லாம் வந்து தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் த்ரெட்டிங் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா 6 மணி நேரத்துக்கு த்ரெட்டிங் பண்ண அந்த இடத்த தொடவே கூடாது அதே மாதிரி கண்ட கிரீம்களையும் யூஸ் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாம குறைஞ்சது 12 மணி நேரத்துக்கு ஸ்க்ரப் பண்றதை கண்டிப்பா தவிர்த்துடுங்க ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க த்ரெட்டிங் செஞ்சதுக்கு அப்புறமா த்ரெட்டிங் செய்யறதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் அதோட மறக்காம நம்மளோட கார்த்தி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரும்ப உங்களை நான் வேற ஒரு டிப்ஸோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சரி பை டேக் கேர்